அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு எலுமிச்சை மட்டும் போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு. பக்கத்துல கடைக்கு போயிட்டு ஒரு சுத்தமான ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழமும் வாங்கிக்கோங்க. அதுல எந்த ஒரு கரும் புள்ளிகளும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது, நல்லா மஞ்சள் நிறத்துல இருக்கணும். இப்ப இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. வைத்துக்கொண்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த எலுமிச்சை பழத்தை உங்களுடைய கைகள்ல வைத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வேலை கிடைக்காம இருக்குது, இது ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா, எனக்கு சீக்கிரமே வேலை கிடைக்க வேணும், வேலை இல்லாம இப்போதைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த நிலைமை மாதிரி எனக்கு புதுசா நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வீடு கட்டாம இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சீக்கிரமே வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. திருமணம் ஆகல அப்படின்னா, எனக்கு சீக்கிரமே திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. குழந்தை பேர் இல்லை அப்படின்னா, எனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வீட்டுல பணம் தங்காம இருக்குது அப்படின்னா, வீட்டுல அதிகமாக பணம் தங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இப்ப வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில வச்சிருங்க. இதை எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை இரவுல செய்யணும். இப்ப மறுநாள் காலையில எழுந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரை, அதாவது 6-7 அந்த எலுமிச்சை பழத்தை அந்த உப்பு ஜாடியில இருந்து வெளியில எடுங்க. எடுத்து 2 நீங்க கட் பண்ணிக்கணும். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை குளிக்கும் தண்ணீர்ல கலந்து விடுங்க. இன்னொரு பாதி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாறு வைத்து வெல்லம், சுக்கு, ஏலக்காய் இவ எல்லாமே சேர்த்து ஒரு பானகம் மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கணும். இப்ப இந்த பானகத்தை நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பானகத்தை உங்களுடைய பூஜை அறைக்கு வந்து நீங்க கடவுளை வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பானகத்தை நீங்க எடுத்து குடிச்சிடணும். அரை எலுமிச்சம் பழத்தை குளிக்க யூஸ் பண்ணிக்கணும், அரை எலுமிச்சம் பழத்தை குடிக்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த எலுமிச்சம் தாந்திரிகம் பாத்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், அந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.